அப்படின்னாவே காலபுருஷரின் மூன்றாம் இடம் இது மிதுன லக்னம். மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், எல்லாருக்கும் ஒரு முயற்சி சிந்தனை இதெல்லாம் தேவை. ஒரு லக்னம் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னாவே நம்மளுக்கு முயற்சி வேண்டும், சிந்தனை ஆழ்ந்த அறிவு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு லக்னம் சிறப்பாக செயல்படும். அந்த வகையில் நான் மிதுன லக்னத்தை பற்றி நான் இன்றைக்கி எடுத்து பேச போகிறேன். இது காலபுருஷருடைய மூன்றாம் இடம், இதன் அதிபதி புதன். இது வந்து உபய ராசியாக வரும், நம்மளுக்கு உபயத்தன்மை கொண்டது. புதன் வந்து காற்று தத்துவத்தின் அதிபதியாக வருவார். இங்க உபயத்தன்மை காற்று ராசி, காம திரிகோணங்கள்ல இது வந்து முதல் ராசி, இன்ப திரிகோணம். புதன் வந்து ஆகாய தத்துவத்தின் அதிபதியாக வந்தாலும் ஒரு செயலை நேர்த்தியாகவும் சிந்தனையோடும் சீரும் சிறப்புமாக எழுத்து அதை வழிநடத்தி செய்யக்கூடியதுக்கு புதன் தான் நம்மளுக்கு முதல் தேவை. அதனால தான் இந்த மூன்றாம் இடத்தை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். மிதுன லக்னத்தில் பிறக்கிறவங்க அதீத புத்திசாலித்தனம், சிந்தனை, ஆழ்ந்த அறிவு இது இயற்கையாகவே அவங்க கூட இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு விகடகவியான பேச்சு, தனித்துவம் நிறைய இருக்கும். எந்த இடத்த போனாலும் அவங்க ஒரு வேலையில் போய் சேர்றாங்க அப்படின்னா சீக்கிரம் நாற்காலிகளை பிடிச்சு உயர் பதவிகளுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா இது வந்து காலபுருஷருடைய மூலம், அவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் சிந்தனை அப்படிங்கிறத செயல்படுத்துறதுனாலையும் டக்குன்னு அவங்க மேலே வரக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இயற்கையாக கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நான் இப்போ இன்னைக்கு காலபுருஷ தத்துவம் அப்படின்னா லக்ன குணங்கள் இது மாதிரி பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணல. ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு பாவகமும் இந்த மிதுன லக்னத்திற்கு தன்னுடைய ஆதிபத்தியம், காலபுருஷ தத்துவத்துடைய ஆதிபத்திய ரீதியாக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஏன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்பீங்க, தனம், குடும்பம், வாக்கு, கல்வி இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த இரண்டு மிதுன லக்னத்திற்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய கடகம் காலபுருஷருடைய சுகஸ்தானமாக மாறும். அப்போ இவங்களுக்கு சுகஸ்தானமே இரண்டாம் இடமாக அமையுது. அப்போ தன்னுடைய வருமானம், இரண்டாம் இடத்துலேருந்து வருமானத்தை நம்ம பார்க்கணும். இவங்க வருமானம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னா இது காலச்சக்கரத்தின் நான்காம் இடமாக இருப்பதால் இவர்கள் தன்னுடைய தாயாரின் மேன்மையை பார்த்துக்கணும். அவங்களுக்கு மனவேதனை கொடுக்குற மாதிரியோ அல்லது அவங்கள விலக்கி வச்சிருக்கிற மாதிரியோ இருந்தா இவங்களுடைய வருமானது கண்டிப்பா விரயமாகும். ஏன்னா இந்த இரண்டாம் அதிபதியான சந்திர பகவான் இந்த மிதுன லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்ற விரய ஸ்தானத்துல போய் உச்சம் அடைவார். அப்ப இவங்களுடைய வருமானம் என்பது கண்டிப்பா ஒரு வகையில விரயமாகணும்னு இருக்கு. அப்ப தாயாரை தன்னுடன் பராமரிப்பில் வைத்து கொண்டாலும் தாயாரை பார்த்து கொண்டாலும் இவர்களுடைய வருமானம் என்பது கண்டிப்பா விரயமாகாம தடுக்கும். அதே போல இந்த இவங்க வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில வருமானம் செய்து அதன் மூலம் பல சொத்துக்களை உருவாக்குகிறார்கள். அந்த உருவாக்கிய சொத்தின் மூலமே இவங்க வந்து வருமானம் பெறக்கூடிய அமைப்புக்கு மாறுகிறது. வருமானம் பண்றாங்க, அந்த வருமானத்தின் மூலம் சொத்து உருவாக்குறாங்க, அந்த உருவாக்கிய சொத்தின் மூலமே மறுபடியும் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு தான் மிதுன லக்னத்துக்கு இருக்கும். நீங்க நல்லா பாருங்க. இவங்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமடையக்கூடிய வீடு. இது வந்து மிதுன லக்னத்திற்கு 7-10 வருவாங்க. அதனால திருமணம் அமைந்து குடும்பம் அமைந்த பிறகு தொழில் மேன்மைக்கான ஒரு வழிவகை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா புதிய யுக்திகளை கையாள்றது இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் 7 குரு பகவான் உச்சமடைவதால் இது குழந்தை காரகனாக இருப்பதாலும் குடும்பம் அமைஞ்ச பிறகு ஒரு குழந்தை வந்த பிறகு பொருளாதார மேன்மை அபிவிருத்தி அப்படிங்கிறதையும் இங்க நம்ம கொடுக்கும். இங்கு பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் இரண்டாம் இடத்துல. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய மகான்களுடைய ஜீவசமாதியை குறிக்கிறது. அப்ப இவங்க வருமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முன்னோர்களுடைய அந்த மகான்களுடைய ஜீவசமாதி வழிபாடு செய்வதன் மூலமும் முதியோர்கள் சனினா முதியோர்கள் உடல் ஊனமுற்றோர்கள் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதன் மூலமும் தன்னுடைய வருமானத்தையும் பெருக்கிக்கலாம், தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை நல்லா வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது சிம்மம். சிம்மம் என்பது மிதுனத்திற்கு மூன்றாம் இடம் வரும். இது காலபுருஷரின் பஞ்சமஸ்தானமாக இருக்கும். அப்ப மூன்றாம் இடம் என்பது அறிவு, ஐந்தாம் இடம் என்பது ஆழ்ந்த அறிவு.
அறிவும் ஆழ்ந்த அறிவும் ஒன்று சேரும் பொழுது இது வந்து ரொம்ப ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறது இந்த மிதுன லக்னத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய அறிவின் பெட்டகமா இருக்கக்கூடிய இடமே இவங்களுக்கு மூன்றாம் இடமா இருக்கும். பொதுவாகவே நம்ம மூன்றாம் இடத்துல தைரியம் வீரியம் சகோதரம் இப்படின்னே எடுத்துப்பலாம்னு சொல்லிட்டு இருப்போம். இங்க ஷேர் மார்க்கெட் இருக்கு, கலை கவிதை நாட்டியம் சங்கீதம் இசை அனைத்து வகையான கலைகளுக்கும் ஒரு இடமே இதுதான். அதே போல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து அறிவின் பெட்டகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் ஐந்தாம் இடம். அப்ப மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் இவங்களுக்கு மாறுவதால் இவர்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப உயரிய சிந்தனையா இருக்கும். அதன் மூலம் நல்ல பாராட்டுகளை பெற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. அதே போல இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிற சகோதர ஸ்தானம் இவர்களுக்கு பஞ்சமஸ்தானமாக இருப்பதா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தனக்கு பிறக்கும் முதல் குழந்தை அப்படிங்கிறத தன்னுடைய சகோதரர் கையில தத்து கொடுத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அந்த குழந்தையுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்கும். அந்த குழந்தை வளர்ச்சியால் இவர்களுக்கும் நல்ல ஒரு பொருளாதார மேன்மை வளர்ச்சி அப்படிங்கிறது இயல்பா கிடைக்கும். இங்க வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் முழு நட்சத்திரமா இருக்கும், பூர நட்சத்திரம். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் இந்த மிதுன லக்னத்திற்கு 5-12 குறிவரை வருவாங்க. இப்ப 5ஆம் இடம் 12ஆம் அதிபதி இங்க 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க பெரிய சாதனையாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் இந்த சுக்கிரனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இயற்கையா அமைஞ்சிருது. அதே மாதிரி கன்னி ராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுனத்திற்கு சுகஸ்தானமாக வரும். இது காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம், ருணா ரோக சத்துரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப சுகஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம வீடு வண்டி வாகனம் தாயார் இப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு அமைப்புக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இங்கு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்க, ஏன்னா 6ஆம் இடமே 4ஆம் இடமா இருக்கிறதுனால உழைப்பு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொத்து சுகங்களை இங்க சேர்த்துறாங்க. அப்படி சேர்த்தும் பொழுது இந்த சொத்துக்கள் வளர வளர இது 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால தாயார் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இவங்க அதிக சொத்துக்களை சேர்த்தும் பொழுது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அது முறையா நம்ம பார்த்து கண்காணிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இவங்க ரொம்ப அதிகமா சொத்து சேர்த்தும் பொழுது அந்த தாயாருடைய உடல் நலம் கவனிக்கப்படக்கூடியதாக இங்கு திகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கலாம். அடுத்தது துலாம். துலாம் ராசி இது வந்து மிதுனத்துக்கு புத்திரஸ்தானமாக வரும். புத்திரஸ்தானம் கன்னிலேயே சுக்கிரனுடைய சுக்கிரன் வந்து நீசம் பெறுவார் கன்னி ராசியில. அப்ப புத்திர ஸ்தானாதிபதியாக இருந்து சுக்கிரன் கன்னியில் சுகஸ்தானத்துல நீச்சம் பெறுவதால் இவங்க சொத்துக்களை அந்த குழந்தைகள் அனுபவிக்குதா, அனுபவிக்கும் பொழுது பல கஷ்டங்களையும் மின்னல்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பும் இயல்பா வந்துருது. அதையும் நம்ம ஒரு கருத்துல எடுத்துக்காங்க. ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதியாக இருந்து சுகஸ்தானத்தில் நீசம் பெறும் பொழுது இவங்க சுகமேன்மையாக சொத்துக்களை சேர்த்தாலும் இந்த சொத்தினை அனுபவிக்கும் பொழுது அவர்களுடைய குழந்தைகள் ஒரு சில கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அங்க வந்துருது. அடுத்தது துலாம் ராசி. இது காலச்சக்கரத்தின் 7ஆம் இடமாக இருக்கும். காலபுருஷருடைய 7ஆம் இடம் இவர்களுக்கு 5ஆம் இடமாக மாறும். அப்ப 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் நம்ம சொல்லக்கூடிய அமைப்புகள், 7ஆம் இடம் என்பது கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புகள். அப்ப 7-5 இயற்கையாகவே இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் 7-5ங்கிறதுனால காதல் திருமணம் அப்படிங்கிறது அமையும். ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்புறம் இந்த 7ஆம் இடம் இயற்கையான மாரகஸ்தானமாக செயல்படும். எல்லாருக்குமே 7ஆம் இடம் மாரகஸ்தானமா செயல்படும். அப்ப இந்த 7ஆம் இடம் 5ஆம் இடம் இருக்கிறதுனால ஒரு மூத்த குழந்தை அப்படின்னு பிறக்கும் பொழுது இந்த ஜாதகர்களுக்கு மிதுன லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அந்த குழந்தையால் ஒரு சில இன்னல்களையும் குடும்ப சச்சரவுகளையும் சூழ்நிலைகளையும் இயற்கையாக சந்திக்க நேர்கிறது. ஒரு சிலர் பிரிஞ்சு போறாங்க, ஒரு சிலர் அந்த குடும்ப சூழ்நிலையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, அல்லது கணவன் மனைவி விட்டு ஒரே குடும்பத்துல இருந்தாலும் ஒரு மாதிரி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இயல்பா இருக்கு. ஏன்னா அது இயற்கையான மாரகஸ்தானம்ங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது விருச்சிக ராசி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடமாக இருக்கும். இது காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். 6 அப்படிங்கிறது நம்ம உழைப்பு நோய் கடன் பகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை 6ஆம் இடத்துல எடுத்துக்கிட்டாலும் இது இயற்கையாக 8ஆம் இடமாக மாறுவதால் ஒருவருக்கு க
கடன் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆறாம் இடம் அது வந்து காற்று தத்துவமாக வருது அப்படின்னா வழக்கு தான் வரும். நோட் பண்ணிக்கோங்க, ஆறாம் இடம் காற்று தத்துவத்தில் வந்தால் வழக்கு, அதே ஜல தத்துவமாக நீர் ராசியாக வந்தால் கடன், நில தத்துவமாக ராசியாக வந்தால் உழைப்பின் மூலம் உயர்வு கொள்கிற மாதிரி வரும். காற்று அக்னி தத்துவம் நோய், ஜல தத்துவம் கடன். நீங்கள் என் உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் காற்று தத்துவத்தில் இருக்கா நில தத்துவத்தில் இருக்கா ஜல தத்துவத்தில் இருக்கான்னு பார்த்துக்காங்க. இதில் எது வந்திருக்கோ அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு 100% இருக்கும். நீங்கள் உங்கள் லக்னத்தை வச்சே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கடன் இருக்குது அப்படின்னாவே ஆறாம் இடம் நீர் ராசியாக தான் வந்திருக்கும். நோய் இருக்குது அப்படின்னா அக்னி தத்துவமாக தான் வந்திருக்கும். வழக்கு இருக்குது அப்படின்னா காற்று தத்துவமாக தான் வந்திருக்கும். இல்லை நான் ஆறாம் இடத்தினால நல்லா உழைச்சி முன்னேறி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலத்தத்துவ ராசியாக வந்திருக்கும். அப்போ இயற்கையாக மிதுனத்துக்கு ஆறாம் இடம் நீர் ஜலராசியாக வருது. இவங்க கடனால் மனவேதனையும் வீண் விரயங்களையும் செஞ்சு ஒரு சில காலகட்டங்கள் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தாண்டி தான் வந்திருக்கக்கூடிய அமைப்புகள். கண்டிப்பாக கடனால் மனவேதனை அடைந்தவர்கள் தான் மிதுன லக்னக்காரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மிதுனத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசியாக வரும். இந்த தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9வது இடம் பாக்கியஸ்தானம். அப்போ ஏழாம் இடத்துல நாம் வரக்கூடிய மனைவி கலத்திரம் இவங்களை பற்றியே குணாதிசயங்கள் அவங்களுடைய தோற்றம் இயல்பு இதை பற்றின ஒரு அமைப்பை எடுக்கிறது தான் நம்மளுக்கு ஏழாம் இடம் அப்படிறது. அப்போ ஏழாம் இடம் குருவின் வீடாக இருப்பதாலும் காலபுருஷனின் பாக்கியஸ்தானமாக இருப்பதாலும் வரக்கூடிய மனைவி என்பவர் நல்ல ஒரு இறையாண்மை தன்மை கொண்டவராகவும் மனிதநேயம் மிக்கவராகவும் பெரியோர்களை மதிக்கத்தக்கவராகவும் நல்ல ஒரு குணம் படைத்தவராகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை இங்கே ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இங்கே வந்து குரு வடக்கு ராசியும் தனு ராசி வடமேற்கு ராசியும் குறிப்பதால் இந்த ஏழாம் இடத்துல நீங்கள் இந்த வடக்கு திசை வடமேற்கு திசை கலத்தரத்தை அமைச்சிக்கிட்டீங்களா ஒழிய ஒரு திருமணத்தோடு நிற்கும். இல்லை வேறு திசையிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனின் 9வது இடமாக மாறுவதால் 9வது இடம் 2வது திருமணத்தை குறிக்கும் என்பதால் இந்த வடமேற்கு வடக்கு திசைகளை தவிர்த்து வேறு திசையிலிருந்து நீங்கள் வரன் எடுத்துக்கொண்டிருந்தால் 2வது திருமணத்திற்கு இயற்கையாகவே உங்களுக்கு வழிவகை செய்கிறது. அப்போ 2வது திருமணம் இயற்கையாக நடந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் அடுத்தது மகர ராசி. மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது இடம் மிதுனத்திற்கு 8வது இடமாக இருக்கும். அப்போ 10-8 என்பது தொழில் ரீதியான ஒரு போட்டிகளையும் பொறாமைகளையும் இடையூறுகளையும் இன்னல்களையும் இவர்கள் சந்தித்தே ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சொந்த தொழில் செஞ்சால் அதில் லாஸ் ஆகிருக்கக்கூடிய அமைப்பும் மிதுனத்திற்கு இயற்கையாகவே அமையுது. ரொம்ப அங்கே 8வது இடம் அஷ்டமஸ்தானமாக மாறுவதால் காலபுருஷனுடைய 10வது இடம் மிதுனத்திற்கு அஷ்டமஸ்தானமாக மாறுவதால் தொழில்களில் இடையூறுகள் இடைஞ்சல்கள் போட்டிகள் லாஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை இயற்கையாகவே இவங்க பெறுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 8வது இடம் 10வது இடம் வரதுனால இவங்க செய்யும் தொழிலால் எதிரிகளுக்கு நிறைய நன்மைகள் நடக்குது. இவங்களுக்கு கிடைக்குதா இல்லையோ இவங்க செய்யக்கூடிய அமைப்பால் இவங்களுடைய எதிரிகள் நிறைய ஒரு நன்மைகளை பெறக்கூடிய அமைப்புகளுக்கு மாறுறாங்க. இது அடுத்தது கும்பம். இது வந்து இவங்களுக்கு பாக்கியஸ்தானமாக வரும். இது காலச்சக்கரத்தின் 11வது இடம் லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானமே இவங்களுக்கு 11வது இடம் பாக்கியஸ்தானமாக வருவதால் இவர்களுடைய அனைத்து விதமான அபிலாஷிகளையும் இவர்கள் இங்கு பூர்த்தி செய்த கொள்கையுடைய அமைப்புகள் இருக்கு. அப்போ 9வது இடம் என்பது நீண்ட தூர பயணத்தை குறிப்பதால் நீண்ட தூர பயணங்கள் மூலமும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் மூலமும் ஆன்மீக யாத்திரைகள் மூலமும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனால அதிக லாபத்தையும் தன்னுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கிட்டு அனைத்து வகையான காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு கும்பம் இந்த மிதுனத்திற்கு தருகிறது. மீனராசி 12வது இடம் அப்படிங்கிறது இயற்கையாக கர்ம மேன்மையை பறைசாற்றக்கூடிய இடமாக மிதுனத்திற்கு அமையும். இது அயன சைன போகஸ்தானம் விரயஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு. இங்கு இருக்கக்கூடிய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திராதிபதி துலாம் ராசியில் உச்சம் பெறுவார். துலாம் ராசியில் இருக்கு சுக்கர பகவான் இங்கு இயற்கையாக உச்சம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்ப இவர்களுடைய 10வது இடம் அப்படிங்கிற தொழில் மேன்மை விரயமாகாமல் கர்ம மேன்மை அப்படிங்கிறது நடக்கணும்னா சுக்கிரனும் சரியும்
பொதுவாக கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய பசுவையும் கன்றையும் குறிப்பதால், இந்த பசு கன்றுகளை தானம் கொடுத்து இவர்கள் வந்தால் லாபங்களை பெறலாம் அப்படிங்கறது இந்த இடத்தநாதன்கள் அவங்க உணர்த்தும். ஏன்னா பத்தாம் இடத்துல லக்னாதிபதி நீசம் ஆவார். அப்ப இவங்க சொந்த தொழில் பத்தாம் இடம் எட்டாம் இடமா வேற இருக்கும், லக்னாதிபதி பத்தாம் இடத்துல நீசம் ஆவார், அது பனிரெண்டாம் இடமா இருக்கும். எப்படி பார்த்தாலும் மிதுன லக்னக்காரர்களுக்கு சுய தொழில் அமைப்பு ஃபர்ஸ்ட்ல லாசை கொடுக்காம கொண்டுகிட்டே வராது. கண்டிப்பா ஒரு வகை லாசை கொடுத்துருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, அவங்க அதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா இதை போக்குவதற்காகத்தான் இப்போ உங்களுக்கான சின்ன சின்ன இடையில ஒரு சில பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லக்னம் மேஷம் அப்படிங்கிறது இந்த காலச்சக்கரத்தின் முதல் வீடு, இவங்களுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானமாக இருக்கும். அப்ப லக்னம்னாவே ஜாதகர், பதினொன்னாம் இடமே லாபமாக மாறுவதாலும் இங்கு இவர்களுக்கு நிறைய அதாவது தன்னுடைய விருப்பம் வெற்றி அப்படிங்கிறது லாபம் இருக்கிறதுனாலையும் மூன்றாம் அதிபதியான சூரிய பகவான் இங்கு உச்சம் பெறுவார். அப்ப மூன்றுக்குரிய சூரிய பகவான் இங்கு உச்சம் பெறதுனாலையும் சனி பகவான் நீசம் பெறுவதாலையும் தகப்பன் காரகன் உச்சம், தகப்பன் ஸ்தானாதிபதி நீசம். அப்ப இவங்க தன்னுடைய செயல்பாடுகளுக்கு அப்பா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறதும் இல்லை, ஆனா அப்பா இவர்களுடைய செயல்களை சார்ந்து அவர்களுடைய வெற்றிகள்ல பங்கெடுத்துக்கிறார். ஆனா ரெண்டு கிரகமுமே அங்க உச்ச நீசமாகக்கூடிய இடமா இருக்கிறதுனால, பொதுவாக பதினொன்னாம் இடம் லாபமா இருக்கிறதுனாலையும் அது காலபுருஷனின் முதல் இடமா இருக்கிறதுனாலையும் இந்த ஜாதகருக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். மிதுன லக்னத்திற்கு காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் ரிஷபம் இவர்களுக்கு விரயஸ்தானமாக மாறும். அங்கு இரண்டாம் அதிபதியான சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இவர்களுடைய விரயம் அப்படிங்கிறது தன்னுடைய குடும்பத்திற்காகவும் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் தன்னுடைய சுய தேவைகளுக்காகவும் அதிக விரயங்களை செய்யறதா இருக்காங்க. அதே போல இது நிலத்தத்துவ ராசியா இருப்பதனால இவங்க செய்யக்கூடிய விரயங்கள் அனைத்தும் ஒரு சில முதலீடுகளாக மாற்றப்பட்டு பிற்காலத்துல நல்ல பலன் அளிக்கக்கூடிய வகையில மாறும். ஆனா அப்படி மாறணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இவருடைய விரயஸ்தானமாக இருந்து அங்கு சந்திரன் நீசம் பெறுவதாலும் அது பூமி தத்துவ ராசியா இருப்பதாலும் இவங்க வந்து தொடர்ச்சியான அன்னதானங்கள் கோயில்ல அன்னதானங்களை செஞ்சு வந்தாங்க அப்படின்னா இந்த விரயங்கள் எல்லாமே மாறி அவங்களுக்கு ஒரு மேன்மையை தரக்கூடியதாக மாறும். மிதுன லக்னக்காரர்கள் நீங்க யாரனாலும் பாருங்க, அவங்க ஒரு மேன்மை நிலையில இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பின்னணி பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக இவங்க வந்து அன்னதானங்களை செஞ்சுக்கிட்டு வருவாங்க, சாப்பாடு போடக்கூடிய அந்த விஷயங்களை எடுத்து நடத்துவாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கக்கூடியங்கள செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலச்சக்கரத்தின் புருஷ தத்துவத்துல நிறைய விஷயங்கள் நிறைய பொதிந்து கிடக்கு. எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு லக்னத்தை எடுத்து உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் ஒரு லக்னத்துல சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சில பாயிண்ட்களை சொல்றேன், என்னுடைய குருநாதர் இதை எங்களுக்கு கொடுத்ததுதான். உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக அது காதல் கல்யாணம் தான். ஏன்னா கும்ப லக்னத்திற்கு ஏழாம் இடம் என்பது காலபுருஷருடைய ஐந்தாம் இடமா வரும், சிம்ம வீடு. அப்ப ஏழு ஐந்து இயற்கையாக டச் ஆகும். மிதுன லக்னத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலும் காதலுக்கு திருமணம் தான் வரும். இங்கேயும் ஏழாம் இடம் ஐந்தாம் இடமாக தான் மாறும். இந்த இரண்டு லக்னங்களுக்கும் இயற்கையாக காதல் திருமணம் அப்படிங்கிறது அமையும். அதே போல உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் கும்ப லக்னத்தில் பிறந்து திருவோணம் அஸ்தம், திருவோணம் அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, இந்த மூணு நட்சத்திரங்கள்ல நீங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக மறுக்கப்படுகிறது. நீ செக் பண்ணி பார்த்துக்க, திருமண வாழ்க்கை மறுக்கப்படும். திருமணமே ஆகியிருந்தாலும் உடனே டைவர்ஸ் ஆகிறது, ரொம்ப லேட்டாகி கல்யாணம் ஆகிறது இதெல்லாம் இருக்காது. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது கும்ப லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாக வருவார். ஆறாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு விரயஸ்தானமாக வரும். அப்போ ஆறாம் இடம் ஜென்ம லக்னத்திற்கு சந்திரன் ஆறுக்குரியவர் சாரம் பெற்று ஸ்ட்ராங்கா அமர்றாரு அப்படின்னா ஏழாம் இடத்தின் சுகமேன்மை அப்படிங்கிறது இங்க மறுக்கப்படும். அதனால இனிமேல் உங்களுக்கு பார்வைக்கு வந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க, இது கண்டிப்பாக இருக்கும். அதே போல துலாம் லக்னமாக இருந்து குருவின் நட்சத்திரங்களான பூரட்டாதி விசாகம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுக்கும் திருமண தடை தாமதம்
மறுக்கப்படுகிற ஒரு அமைப்பு இருக்கு. எந்த ஜாதகத்துக்கும் திருமணமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. மறுக்கப்படுகிற அமைப்பு இருக்கும், காலதாமதமாகும், லேட் ஆகும். ஒருவேளை முதல் திருமணம் மறுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு இரண்டாவது திருமண அமைப்பை கொடுக்கும். ஏன்னா இப்ப ஒரு லக்னத்துக்கு சந்திரன் போய் ஒன்பதாம் இடத்துல அமர்றாரு அப்படின்னா, முதல் திருமணம் மறுக்கப்பட்டாலும் இரண்டாவதா பார்த்து அவங்க திருமணம் பண்ணலாம். அதை நீ வந்த உடனே சொன்னா அவங்க ஏத்துக்கு போறதில்ல, கொஞ்சம் வயசா சொன்னதா ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் திருமணமே இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க. மறுக்கப்படுது, கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை நீங்க சொல்ல பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிறைய அமைப்புகள் இருக்கு. எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் ஒரு லக்னங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இடைப்பாடி ஜோதிட அறக்கட்டளை சிம்மம் சிவபெருமலையா அவர்களுக்கும், திருச்செங்கோடு எஸ்டி ஸ்டார் அகாடமி ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை ஐயா ராஜசங்கர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் மறைத்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக நான் இங்கு வந்து பேசுவதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த மேடையில தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றிகள். என்னுடைய பெயர் சதீஷ்குமார். என்னுடைய போன் நம்பர் 9942530. நான் இதே எடப்பாடி தான். சதீஷ்குமார் 9942530079. நன்றி. காலப்புரச தத்துவப்படி மிகவும் சிறப்பாக பேசிய அருமை நண்பர் எடப்பாடியைச் சேர்ந்த சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு ஏஜேஎஸ் அப்பா ஜோதிடர் ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்.